முன்னாடி நம்ம போர்டில் வந்து நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் யார், எப்படி வந்தாங்க? நிழலுக்கு என்ட்ரன்ஸு, கார் பார்க்கிங் ஏரியாவில் நம்ம செலவு பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்வோம். கார் நிலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷேடு வேணும்னா மரங்கள் நிறைய, பெரிய மரமாக வேப்ப மரம், புங்க மரம் வைப்போம். அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இந்த மரமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்காக இருக்கும். இந்த சைஸ் மட்டும் கிடையாது, இதை விட பெரிய சைஸ் ஆஃப் மரமாக இருந்தாலும் எங்கள் டீம் பூமித்ரா டீம் உங்களுக்கு பிளான்டிங் பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். சிங்கப்பூர் எக்ஸோன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இது. ட்ராப் பார்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எட்ஜி வச்சு நல்லா ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும், சீசன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபர்டிலைசரும் வாட்டரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும். இது சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. தினசரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஆட்டோக்காரங்க பிள்ளையாக இருக்கலாம், ஒரு தினக்குழிக்கு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்கலாம் வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து செடி வாங்கி வளர்க்கணுமா தேவையான்னு சொல்லி பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. அது இருந்தால் ஒரு வேலை அரிசி வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு. ஆனால் அந்த பிஞ்சு விரல்கள் கையில் அந்த செடிகளை தொட்டு வளரும்போது நல்லொழுக்கத்தோடு வளரப்போகுது. அந்த ஒரு ரூபாய் நம்ம வாங்கின ஒரு செடி, அது ஒரு ரூபாய் சும்மா கொடுக்குறதும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஏன் அந்த ஒரு ரூபாய் ஒரு வேல்யூ இருக்கணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 பூச்செடிகளில் இனி 10 எடுத்துக்கலாம். மல்லி, செம்பருத்தி, நந்தியாவட்டம், பாரிஜாதம், அரளி, நந்தியாவட்டம் அடுக்கு, சிங்கல், இந்த மாதிரி ஒரு 20 வெரைட்டியில் 10 எடுத்திங்கன்னா 299 ரூபாய்க்கு தரோம். ஒரு யூஸ்வலாக ஒரு செடியை வந்து 40 ரூபா 60 ரூபா எடுத்துகிட்ருக்காங்க. 299 10 பூச்செடிகள் 20 எடுத்துக்கலாம். நந்தியாவட்டம், எக்ஸோரா, எக்ஸோரா சொல்லக்கூடிய எக்ஸோரா, நித்திய கல்யாணி, மல்லி, நித்திய மல்லி, சங்குப்பூ, சங்குப்பூ, கனகாமரம், செம்பருத்தி, அரளி, மல்லி, கனகாமரம், நந்தியாவட்டத்திலே இது வந்து மினி வெரைட்டி, குட்டரகம். இது 10 சேர்த்து 299 ரூபா கொடுக்குறோம். பாசல் வசதி உண்டு. இதே செடி 20 செடியாக எடுத்திங்கன்னா 399, எல்லாத்துலேயும் 2 எடுத்திங்கன்னா 399 ரூபாய்க்கு 20 செடிகள் பூச்செடிகள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது, முடி உதுறது, வெள்ளை முடி ஆகிறது, கருமையாக்குறதுக்கு, முடியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, இதை வந்து தேங்காயோட சேர்த்து இலையை ஊற வச்சுட்டு தலைக்கு அப்ளை பண்ணும்போது இது முடிக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரிஜினல் கேஷ் எடுத்துனீங்க இலைய செடி இதுதான். பழங்கள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுவாக வாழை, கொய்யா, சப்போட்டா, மாம்பழம், இந்த மாதிரி நம்ம நாட்டு ரகங்களை பற்றி நம்ம பொதுவாக பார்ப்போம். இன்றைக்கி நம்மக்கிட்ட அதை தாண்டின விஷயங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, காட்டுறேன். இந்த செடிகள் மட்டும் நம்ம பூமித்ரா கொடுக்கல, பார்ட்ஸில் வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸு, மட் பார்ட்ஸு, செராமிக் பார்ட்ஸு, ஃபைபர் பார்ட்ஸு, எல்லா விதமான பார்ட்ஸும் இருக்குது. 10 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு 10,000 ரூபா வரைக்கும் பார்ட்ஸ் கலெக்ஷன் இருக்குது. ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. தமிழ் சினிமாவோட நிறைய செலிபிரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நர்சரியில் தான் செடிகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நர்சரிக்கு தான் இப்போ வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 ரூபாயிலிருந்தும் இங்கே செடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வித்தியாசமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே செடிகளுக்கும் இவங்க காம்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ணே வந்தால் அண்ணே கேட்டு நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேண்ணா, ஹாய்ண்ணா. ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, நமக்கு ஷாப் நேம் என்ன, எங்கே இருக்க அப்படின்றது சொல்லுங்கள். ஐ எம் வெங்கடேஷ் சங்கையா, பூமித்ரா உயிர்ப்பச்சை உலகம், பூமித்ரா பயோகிரீன் வேர்ல்டு, சென்னை காரம்பாக்கத்தில் இருக்குது. போரூர்லேருந்து ஆற்காடு ரோடு வடபழனி போகிற ரோட்டில் வசந்தன் கோக்கு பின்னாடி 1 ஏக்கர் நிலத்தில் கார் பார்க்கிங் வசதியோட மிக பிரம்மாண்டமான நர்சரி. ஸோ இருந்தாலும் இந்த நர்சரியோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வரதாங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த ஷாப்புக்கே வந்துக்கலாம். ஓகேண்ணா, நான் வந்த உடனே பார்த்தேன், முன்னாடி நம்ம போர்டில் வந்து நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் யார், எப்படி வந்தாங்க? அவங்க சினிமா நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையினுடைய வாடிக்கையாளர்கள் 60 விழுக்காடு 40 விழுக்காடு என்னுடைய நட்பு வட்டாரம் சார்ந்தவங்க நண்பர்கள். ஓகே ஓகே. அவங்க இந்த பூமித்ரா அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய பங்கு உண்டு. அண்ணன் அமீர் அண்ணன் வந்து திறப்பு விழாக்கே வந்தாங்க. நிறைய சினிமா நட்சத்திரங்கள் அண்ணன் முனிசுக்கு வந்தன்னா ஒரு 10 மேற்பட்ட வீடியோ சாமான் வீடியோவும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளை ஃபோட்டோலாம் பார்த்தீங்க, இந்த 1 ரூபா போட்டுக்கீங்க, 5 ரூபா போட்டுக்கீங்க, இது என்னது? அது பார்த்தீங்கன்னா 1 ரூபா விலையில் வந்து தினசரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஆட்டோக்காரங்க பிள்ளையாக இருக்கலாம், ஒரு தினக்குழிக்கு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்கலாம் வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து செடி வாங்கி வளர்க்கணுமா தேவையான்னு சொல்லி பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. அது இருந்தால் ஒரு வேலை அரிசி வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு. ஆனால்
அந்த பிஞ்சு விரல்கள் கையில் அந்த செடிகளை தொட்டு வளரும்போது நல்லொழுக்கத்தோடு வளரப்போகுது. அந்த ஒரு ரூபாய் நம்ம வாங்கின ஒரு செடி அது ஒரு ரூபாய் சும்மா கொடுக்குறதும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஏன் அந்த ஒரு ரூபாய் ஒரு வேல்யூ இருக்கணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கோம். உற்பத்தி உழைக்கிறோம், விதை எடுத்து அந்த போடுறோம். நாங்களே அப்படின்றது ஃப்ரீ தான். ஸோ இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்றக்காக ஒரு ரூபா வாங்கிட்டு செடியை வாங்கிட்டு ப்ரூஃப் வாங்கிக்கிறோம், ஆதார் கார்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ மரம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் 2 லட்சம் 3 லட்சம் நான் வாயில் சொல்லிக்கிட்டு கூட ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு அதை வந்து அந்த கனவு திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறோம். 5 ரூபாய் வரையில அரசு பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்மோட வரும்போது அவங்களுக்கு கொடுக்குறோம். 5 செடிகள் கொடுக்குறோம். 6 மாதம் கழிச்சு வளர்த்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறோம். நற்சான்றிதழ் பிளஸ் ஒரு 5 மரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான செடிகள் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதுவரை இப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரம், பெரிய சைஸ் ஆஃப் மரம். இந்த மரத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா டெர்மினல் மோனத்தின்னு சொல்லக்கூடிய புசிடா பச்சேஸ்ன்னு அழைக்கக்கூடிய ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்த ஒரு மரம். இது பார்த்திங்கன்னா வேகமாக வளரக்கூடிய ஒரு அடர்த்தியான மரம். இது நிழலுக்கு என்ட்ரன்ஸு, கார் பார்க்கிங் ஏரியாவில் நம்ம செலவு பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்வோம். கார் நிலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷேடு வேணும்னா மரங்கள் நிறைய, பெரிய மரமாக வேப்ப மரம் புங்க மரம் வைப்போம், அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இந்த மரமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்காக இருக்கும். இந்த சைஸ் மட்டும் கிடையாது, இதை விட பெரிய சைஸ் ஆஃப் மரமாக இருந்தாலும் எங்கள் டீம் பூமித்ரா டீம் உங்களுக்கு பிளான்டிங் பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதை விட பெரிய மரங்கள் 40 அடி 50 அடி மரங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக நட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தொடர்ந்து செடிகள் மரங்களை பற்றின வளர்ப்பு முறையை இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பூமித்ராக்கு வந்து பாருங்கள். எக்கச்சக்கமான விஷயங்கள், வித்தியாசமான செடிகள், உலகத்தரம் வாய்ந்த யூனிக்கான பிளான்ஸ் இருக்குது. சக்லன், கேக்டஸ், ஏர் பியூரிஃபையர்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கக்கூடிய ஒட்டு ரக பல மரங்கள் இருக்குது. மூலிகை செடிகள் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட மூலிகைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 10-inch பாட்டு ரோஸ் பாட்ஸ், இதெல்லாம் 250-300 சிட்டியில் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம 1N கொடுத்துட்ருக்கோம். இதே ரோஸ் பார்த்திங்கன்னா இது நாட்டு பன்னீர் ரோஸ், இது கிளைம்பிங் ரோஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், பட்டன் ரோஸ், இது முகுதி ரோஸ் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 99 ரூபா கொடுத்துருக்கோம் பாட்டோட. இதில் சின்ன சைஸ் 1 லிட்டர் கவரில் வரும், அது 60 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம 35 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் கிளைம்பர்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம், பாகுனி ஆக்ரைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரங்குன் மலின்னு சொல்லுவாங்க. ஃபேஷன் ஃப்ளாரா, ஃபேஷி ஃப்ளாரா இருக்குது. அதே மாதிரி எலிஃபனியா இருக்குது, க்ரீப்பர் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரைஸ், இதெல்லாம் வந்து கவரில் வந்துச்சுன்னா 50, 100, 150, பாட்டில் வந்து 300, 250 அது மாதிரி வேரியண்ட்டில் மாறும். சிங்கப்பூர் எக்ஸோன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இது. ட்ராப் பார்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எட்ஜி வச்சு நல்லா ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும், சீசன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபர்டிலைசரும் வாட்டரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும். இது சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வரும். ஸ்வீட் லெமன், இது காய் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 காய் இப்போவே வச்சுருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக தோலோடு அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. சின்னதில் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், தொட்டிலே வளர்த்துக்கிறது தான், தொட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது சின்ன கவர் 200-250 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு மீடியம் சைஸு, ஒரு 15-16 சைஸில் உள்ள தொட்டியில் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் 100 காய் இருக்குது. இது 250-200 ஸ்டார்ட் ஆகுது, 1800 வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொய்யா சின்னதில் நிறைய காய் வச்சிருக்கு, பார்த்தா தெரியும். ஒரு 20 காய்கிட்ட இருக்குது, மேலே கீழெல்லாம் ஃபுல்லாக காய் வச்சுருக்கு. இல்லைங்களா, இது பாருங்கள். இது வந்து 15-16 கவரில் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 550. ஃபைவ் ஃபிஃப்டி இந்த சைஸ் தான் கவர் தான் கணக்கு. இதோட பெரிய இவ்வளோ பெரிய பேக்காக வரும், இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் 2x2 சைஸில். அது பார்த்தீங்கன்னா 1600 ரூபா கொடுத்துட்ருக்கோம். 2000 ரூபா 2500 ரூபா விற்கிறாங்க. இது மாதுளை காயோடவே இருக்குது. இது உங்களுக்கு 1500க்கு வருது. இதோட பெரிய சைஸ் 1800க்கு இருக்குது. மாடர்னாக யூரோப்பில் இருக்க மாதிரி எனக்கு பால் ஷேப் வேணும், கோன் ஷேப் வேணும்னு ஆசைப்படுவாங்க. பால் மாதிரி, ஆமாம், பால் மாதிரியே கம்பி போட்டு கட்டிட்டு ட்ரிம் பண்ணால் பால் மாதிரியே இருக்கும். இதில் கோன் மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 இருக்குது, 10000 இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே, இது ஒரே செடியில் 4 பூ வரக்கூடிய போவன் வில்லியா, மல்டி கிராஃப்டட் போவன் வில்லியா சொல்லுவாங்க. ஒரே செடி 4 கலர் வரக்கூடியது. சரி, 4 கலர் வரும். அது இருக்கு பாருங்க, ஆரஞ்சு, ஒயிட்டு, ஒரே கலரில் 3 கலர் வருது. ஆமாம், ஒரே செடியில் 4 கலர் வருது. இது நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க, ஸ்டார் ஃப்ரூட்னு. இப்போ ஜூஸ் கடையில் இந்த சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓ ஆமாம், இது கொடைக்கானல். ஆமாம் ஆமாம், இது பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிடுங்க. இது இது பழமாக இது இருக்கு, காயாக இருக்கு. இது காயாக இருக்குது, பழம் வந்தால் மஞ்சள் கலரில் இருக்கும். டேஸ்ட் பாருங்கள், நெல்லிக்காய் சுவையும் நல்லா நெல்லிக்காய் மாதிரியே இருக்குது. அப்படியே இருக்கும். தண்ணி கண்டென்ட் அதிகம், வாட்டர் கண்டென்ட் அதிகம், இரும்பு தண்ணி சத்து, நீர் சத்து பற்றாக்குறை இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் ரெகுலராக மாடியில் வந்து 4 நாள் எடுத்து போட்டு ஜூஸ் கொடுக்கலாம் பசங்களுக்கு. இது 200 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த செடி பார்த்தீங்கன்னா 1600 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஒரே விலை 1600 கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு விற்றது, வர 50 ரூபா கிடச்சா போதும் கை மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இது வெள்ளை நாவல். இந்த மரம் பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல், காய்கள்லாம் நிறைய காய்ச்சி தொங்குச்சு சாப்பிட்டோம். இப்போ அடுத்து காய் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. 250 இருக்குது.
நல்லா கட்டையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வயசு அதிகம். இது நான் ஆமாம் இது விற்காமல் வளர்க்குறதுக்காக வச்சுருக்கேன் டிஸ்பிளேக்காக. இதே ஹைட்டில் இருக்குது, 1600 ரூபாய்க்கு இருக்குது. வெள்ளை நாவலும் இருக்குது, பர்பிள் நாவலும் இருக்குது. ஒட்டுறாங்க மாடியிலே காய்க்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக நார்த்தம்பழம் பார்த்துருப்பீங்க, வயிற்று புண்ணுக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது. அதை ஊறுகாயும் பழைய சோறும் சாப்பிடும்போது வயிற்றில் ஒரு அனைத்து பிரச்சனையும் தீர்க்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த்தையில் இனிப்பு நார்த்தை, இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நார்த்த பழம் இது. பழுத்து வச்சுனா அப்படியே எடுத்தாலே ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஒரிஜினல் நார்த்தை நீங்கள் பார்க்கும்போது தோர்ப்பு தன்மையும் புளிப்பும் அதிகமாக இருக்கும், கசப்பும் அதிகமாக இருக்கும். இது வந்து இனிப்பாக இருக்கும். 1600 நம்ம இப்போ இருக்கிறது ஃப்ளவரிங் ஏரியாவில் இருக்கும். காம்பவுண்ட் இப்போது சமீபத்தில் வந்து நிறைய சீர்வரிசை கட்டில் மெத்த கொடுக்குறோம், கூட காம்போ கொடுக்குறோம். ஹோட்டலில் போனால் நிறைய காம்போஸ் பார்க்குறோம். ஆனால் பூச்செடிகளில் காம்போ போட்டிருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் தான், அதை கொஞ்சம் பெருமையாக சொல்லுவேன். ஸோ காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 பூச்செடிகளில் இனி 10 எடுத்துக்கலாம். மல்லி, செம்பருத்தி, நந்தியாவட்டம், பாரிஜாதம், அரளி, நந்தியாவட்டம் அடுக்கு, சிங்கல், இந்த மாதிரி ஒரு 20 வெரைட்டியில் 10 எடுத்திங்கன்னா 299 ரூபாய்க்கு தரோம். ஒரு யூஸ்வலாக ஒரு செடியை வந்து 40 ரூபா 60 ரூபா வித்துட்ருக்காங்க. 299 10 பூச்செடிகள் 20 எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே 20 வெரைட்டியை நீங்கள் 399 20 எடுத்துக்கலாம். அதே 20 வெரைட்டியில் ஒரு செடி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் கவரு, செடிகளுடைய சைஸை பாருங்கள். நந்தியாவட்டம், எக்ஸோரா, எக்ஸோரா சொல்லக்கூடிய எக்ஸோரா, நித்திய கல்யாணி, மல்லி, நித்திய மல்லி, சங்குப்பூ, சங்குப்பூ, கனகாமரம், செம்பருத்தி, அரளி, மல்லி, கனகாமரம். நந்தியாவட்டத்திலே இது வந்து மினி வெரைட்டி குட்டரகம். இது 10 சேர்த்து 299 ரூபா கொடுக்குறோம். பாசல் வசதி உண்டு. இதே செடி 20 செடியாக எடுத்திங்கன்னா 399, எல்லாத்துலேயும் 2 நாள் எடுத்திங்கன்னா 399 ரூபாய்க்கு 20 செடிகள் பூச்செடிகள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெர்பல் செக்ஷன். மூலிகைகள் எவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்றது நம்மளுக்கு, அதை மூலிகை மூலியமாக குணமாகக்கூடியவங்க மூலிகை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அது மூலிகையில் என்னென்ன மூலிகை இருக்குது, பூமித்தில் என்ன மாதிரி மூலிகைலாம் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மூலிகை வச்சுருக்கோம். கபம் ஜுரத்துக்கு சித்திரத்தை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறதுனால வாந்தி மயக்கம் இருக்கிறவங்க, காய்ச்சல் இருக்கவங்க உடனே கியூர் ஆகுன்றது அந்த காலத்தில் சித்திரத்தையை பொடி பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டுருக்குவாங்க. இவ்வளோ பெரிய செடி நல்லா பாருங்கள், பெரிய கவரில் இருக்குது. 100 ரூபா 120 ரூபா விற்கிறாங்க, நம்ம 60 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பூனை மீசையலன்னு சொல்லக்கூடியது, கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதை இலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி மார்னிங் டீ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா கேன்சரை க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 30 ரூபா. இது மாதிரி மூலிகைகள் இருக்குது. ஒரு 10 மூலிகை செடிகள் 299 தரோம் காம்போ இருக்குது. அதை லிஸ்ட்டு நான் டச் பண்ணுறதோட சிறியானங்கன்னு சொல்லக்கூடிய செடி இது, நிலவேம்பு கஷாயமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இதனுடைய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா பூச்சி, பூரா, பல், அது மாதிரி கடிக்கிற பொருட்கள் ஏதாவது கடிச்சிச்சின்னா விஷத்தை முறிக்கிறதுக்கு இந்த இலைகள் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தூண்டுறதுக்காக இந்த செடியை வந்து பயன்படுது. இதுவுமே 100 ரூபா ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். 10 செடியாக எடுக்கும்போது 299. இது பேய் விரட்டி இலைன்னு சொல்லக்கூடிய செடி இது. இதை இலையை எடுத்து விளக்கு போடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை மூலிமா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு லட்சுமி கடாட்சம் ஏற்படுன்றதுக்காக அதை போடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத கிருமியில் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த செடியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பேய் வெட்டின்னு வச்சால் தான் அது பயன்படுத்துவாங்கன்றதுக்காக, ஞாபகமாக இருக்குன்றதுக்காக இந்த பேர் சுட்டியிருக்காங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னாலும் 40 ரூபா கொடுக்குறோம். நிறைய பிரண்டைகள் பார்த்துருப்பீங்க, கொடி பிரண்டை, சுருள் பிரண்டைன்னு. இது வந்து இலை பிரண்டை. இது கைகால் வலிக்கு, முட்டி வலிக்கு ஒரு சட்னி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, துவையல் வச்சு சாப்பிடுவாங்க புளி சேர்த்து. ஸோ இது மூட்டு வலி, கைகால் எலும்பு வலி, ஜாயின் பெயின் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதனுடைய விலையும் 100 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். 10 எடுக்கும்போது 299 எடுத்து கொடுக்கும். கேசவர்த்தினி ஏர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து பாட்டிலில் டப்பாவில் பார்த்துருப்பீங்க, அதோடைய செடி தான் இது. இது பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது, முடி உதுறது, வெள்ளை முடி ஆகிறது, கருமையாக்குறதுக்கு, முடியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, இதை வந்து தேங்காயோட சேர்த்து இலையை ஊற வச்சுட்டு தலைக்கு அப்ளை பண்ணும்போது இது முடிக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரிஜினல் கேசவர்த்தினி இலை செடி இதுதான். இந்த நொச்சிகளை வந்து வீட்டை சுற்றி வைக்கும்போது இலையும் நம்ம பயன்படுத்தலைனா கூட இது காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்குறது நல்லா வேலை செய்யக்கூடிய செடி இது. இதுவுமே வந்து 29 ரூபா 90 காசு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா காஸ்டோஸ் உடுசுனின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மருத்துவ தாவரம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்சுலினுடைய அளவு வந்து மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இலையை வந்து இன்சுலின் எடுத்துக்குவாங்க ஆங்கில முறையில். இந்த இலையை டெய்லி 2 இலையை சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரத்த அழுத்தம், ரத்த இனிப்பினருடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி அவங்க நீட்டில் வச்சுக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த இன்சுலினுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்சுலினும் 30 ரூபா ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை ஒரு பெரிய வர்த்தகமாக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த இயற்கை இலைகள்லாம். அது வெகு விரைவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ ஆல்ரெடி எல்லாமே மஞ்சளுக்கு ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பேட்டர்ன் வாங்கி அமெரிக்காக்காரங்க வச்சுருக்காங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கிற இலைகளை வச்சு நம்ம உடலை வளமாக வச்சுக்கிறதுக்கு இலை வழி
வைத்தியத்தை எடுத்துக்குவோம். நமக்கு நம்மளுடைய பாரம்பரியமான சித்த மருத்துவத்தையும் இயற்கை உணவு முறையும் கடைப்பிடிச்சாலே நோய்கள் வராது. அதுக்கான நிறைய செடிகள் வச்சுருக்கேன். டீட்டெயிலாக போனால் ரொம்ப லென்த்தாக போவோம். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்துங்களில் வந்து மருத்துவமனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கைகால் எலும்பு உடஞ்சிருச்சு, பிறண்டுருச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்ம ஊரில் வைத்தியர் இருப்பாங்க. வைத்தியர்கள் பெரும்பளவில் சித்தர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை அது. பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும், கால்சியம் சத்து அதிகம். ஸோ வயசானவங்க கைகால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இதை இந்த இலையை வந்து பவுடர் பண்ணி பாலில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த கைகால் ஜாயிண்ட் பெயின் வந்து கியூர் பண்ணும். செகண்டரி இதை பச்சையாகவே எடுத்தும் நீங்கள் பாலில் பிளைண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வயதானவங்களுக்கு மட்டும் கிடையாது, இளைஞர்களும் எடுத்துக்கலாம். அவ்வளோ கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஒரு உளுந்தில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்தை வந்து இந்த மரம் வச்சுருக்கு. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 60 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். எலுமிச்சைப்புல் லெமன் கிராஸ்னு சொல்லக்கூடியது. இது நல்ல எலுமிச்சை நறுமணமாக இருக்குன்னு மட்டும் நினச்சிட வேணாம். இது பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியது. சீனர்கள் பெரிதும் அவங்களுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு அதிகமாக எடுத்துக்குவாங்க. சூப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சூப்புலையும் இந்த எலுமிச்சைப்புல பயன்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய கண்டென்ட் நிறைய இருக்குது இதில். இதை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லை டீயாக எடுக்கிறப்போ சுடுதண்ணில் போட்டு டீயாக வச்சு குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு தேவையற்ற கழிவுகளை வந்து வெளியாக்குறதுல ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணோம். நம்ம ரசம் வைக்கும்போது கூட இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுவையும் ரொம்ப நறுமணமாக இருக்கும். இந்த எலுமிச்சை புல், எலுமிச்சை இல, 2 இலையை கூட நீங்கள் சேர்த்து ரசமோ சூப்போ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய ருசியே மிகுதியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லா செடிகளும் 30 ரூபா 40 ரூபா கொடுக்கணும்னா ஒரு சில விஷயம் செடிகளை நாங்களே இங்கே உற்பத்தி பண்ணுறேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில செடிகளை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். பெரிய லெவலில் ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடு போயிட்டுருக்கு, இன்னும் மலிவாக மக்களுக்கு போய் சேரன்றதுக்காக. இந்த செடி பார்த்திங்கன்னா விழா மிச்சன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்குன்னா வெயில் காலங்களில் கோடை காலங்களில் லெமன் ஜூஸ் கொடுப்பீங்க. அந்த லெமன் ஜூஸில் 2 இலையை பிளைண்ட் பண்ணி கொடுக்கும்போது உடல் உஷ்ணத்தை உடனே வெளியாகும், உடல் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியாகும். நிறைய துரித உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அருப்பெரும் வரமாக தான் பார்க்கணும். ஏன்னா காரணம்னா இந்த இலை வந்து அவ்வளோ சில்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து மட்டன் சிக்கன் ரெகுலராக சாப்பிடக்கூடிய நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, ஐயம்பனன் நான்வெஜ் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், டைட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஃபைல்ஸுக்கு வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு உடலை குளிர்ச்சியாகிறதுக்கு ஐயம்பனன் ஒரு இலை இருக்குது, அதையும் காட்டுறேன். ஐயம்பனன்ற இலை காலையில் இருந்தாலும் 2 இலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னா ரொம்ப இலவாக்கி ஒரு 2 இலை சாப்பிட்ட ஒரு 10வது நிமிஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஐயம்பனன் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய அற்புதங்கள் தெரியும். வயிறு சுத்தமாக இருந்தால் உடனே சுத்தமாக இருக்கும், வயிற்று சுத்தப்படுத்துறதுக்கும் உங்களை மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதும் இந்த ஐயம்பனை இலை உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 30 ரூபா ரேட்டு தான், 30 ரூபா 10 செடி எடுத்திங்கன்னா இதில் இருந்து 10 செடி எடுக்கும்போது ஒரு கேட்லாக் வச்சுருக்கோம். அதிலிருந்து 299 10 மூலிகை செடிகள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு தோட்டம்னு இருந்ததுன்னா மரகந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். அந்த மரகந்த சேர்க்கையை இயற்கையான முறையில் வந்து கொண்டு போய் சேர்க்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் தான். பட்டாம்பூச்சியும் தேனீக்களும் வந்து போனாலே பூக்காத பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், காய்க்காத மரங்கள் காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு தோட்டத்துக்கு மரந்த சேர்க்கை இயற்கையாகவே ஏற்படுத்துறதுக்கு ஒரு சில செடிகள் இருக்குது. சாமந்தி பூ, மயில் கொன்றைன்ற செடிகள் மரங்கள்லாம் நம்மளோட தோட்டத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே பட்டாம்பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணி தேனீக்களை கொண்டு வந்து பூக்காத பூக்க வைக்க மருந்துகள் கெமிக்கல் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த விஷயமாக நாங்கள் பறவைகள் வந்து சேர்கிறதுக்கு நிறைய மரங்கள் போட்டிருக்கோம். அமெரிக்கன் செடின்னு சொல்லக்கூடிய தேன் சிட்டு பழம்னு சொல்லக்கூடிய மரங்கள் நிறைய வச்சுருக்கோம். நிறைய பறவைகள் வருது, உட்காருது, சாப்பிடுது, தண்ணி குடிக்குது. அப்போ வனத்தை பொறுக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேன் பெட்டிக்கையும் இங்கே வச்சுருக்கோம். பயப்படாதீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து அவங்க தேனீக்களை எடுத்து தேனையும் கொடுக்குறாங்க. எங்களுடைய செடிகளுக்கு மரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி காயை காக்க வைக்கிறாங்க, பூக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த தேனீக்கள் மூலியமாக ஒரு உலகமே புவியே இயங்கிக்கிட்டு இருக்கணும்போது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இயற்கை சார்ந்து நம்மளுடைய வாழ்வியலை கொண்டு போவோம். நம்மளுடைய தலைமுறைக்கு மரங்கள் செடிகளினுடைய அருமையை எடுத்து சொல்லுவோம். இயற்கை சார்ந்த உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். வாங்க, என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது காட்டுறேன். பழங்கள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுவாக வாழை, கொய்யா, சப்போட்டா, மாம்பழம் இந்த மாதிரி நம்ம நாட்டு ரகங்களை பற்றி நம்ம பொதுவாக பார்ப்போம். இன்றைக்கி நம்மக்கிட்ட அதை தாண்டின விஷயங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வாழையில் ஒரு 8 ரகம் இருக்குது. செவ்வாழை, ஏலக்கி, பூவன், மஞ்சள், காய்வாழை, மலைவாழை அப்படின்ட்டு. அதே மாதிரி ரேட்டு வந்து 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80 ரூபா 100 ரூபா சைஸுக்கு தகுந்த மாதிரி லெமன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்ல நறுவணும். ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. லெமன்லேயே நம்மகிட்ட 8 வெரைட்டி இருக்குது. கஜா லெமன், டேபிள் லெமன், மல்டா லெமன்,
ஸ்வீட் லெமன் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது. ஸோ சின்ன செடி 200 ரூபாயில் ஆரம்பித்து பெரிய செடி 1500 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். மல்டா லெமனு இது பாலாஜி லெமன், இது முறுக்கள் நிறைய இருக்கும். காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் காய் 10-15 காய் மேலே இருக்குது, கீழே 10-15 காய் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மரக்கன்றுகள், மரக்கன்றுகள் வாங்கி நடணும்னு ஆசைப்பட்டுருவாங்களுக்கு. இவ்வளோ பெரிய மரம், இது ஒரு பாதாம் மரம், 6 அடி இருக்குது, வெறும் 120 ரூபா கொடுத்துட்ருக்கோம். பல்காக எடுத்தாங்கன்னா இன்னும் கம்மியாக கொடுப்போம். இதில் பாதாம் மட்டும் கிடையாது, பாதாம் இருக்குது, புங்க இருக்குது, மயில் இருக்குது, செரக்குன்றர் இருக்குது, மயில்குன்றர் இருக்குது, தபிபியா ரோசியா இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மரக்கன்றுகள் ஒரு சின்னதாக ஒரு 3 அடி 2 அடியில் இருக்கிறதே 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. இது 4-5 அடி இருக்குது. ஆனால் கவர் சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கவர். நான் வளர்ந்ததுனால அந்த ரேட்டு அந்த வளர்ந்த மரம் இது பொதுவாக ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். ஆனால் இது 5 அடி வளர்ந்துருக்கு, அதே ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வச்சுக்கக்கூடிய வெயிலில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், கார் பார்க்கிங்கில் வைக்கலாம், போர்ச்சுகோவில் வைக்கலாம், மாடியில் வைக்கலாம். அரிக்கா பாம் ட்ரீன்னு சொல்லக்கூடியது எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. 2 அடியிலேருந்து 8 அடி 10 அடி வரைக்குமே உயரத்தில் இருக்குது. நம்ம அங்கே வெளில காயோட பார்த்தா ஸ்டார் ஃப்ரூட்டு சின்ன செடி, வெறும் 200 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். நல்லா 4 அடிக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் மேங்கோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இமாம் பசாந்து, சாகர் பகார், ருமானி, பகனப்பள்ளி, அது மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்வீட் லெமன். இது நாவல் மரம், சின்ன கவர், 200 கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பலா, மாடிலையும் வளர்த்துக்கலாம், தொட்டிலையும் வளர்த்துக்கக்கூடிய பலா. பெருசாக பலா போடுவீங்களா அந்த மாதிரி இல்லை, வியட்நாம் ஏர்லைட் ஜாக்னு சொல்லக்கூடிய பலா மரம். இது இங்கேயே கீழே 4-5 காய் வைக்க ஆரம்பிக்கும். 5-6 காய் பூ வச்சு காய் வைக்கும்போது 4-3 கட் பண்ணியிருந்தோம். 1-2 மட்டும் விட்டிங்கன்னா சைஸ் பெரிய சைஸ் வரும், இல்லைன்னா மரம் உடச்சிக்குவோம். பிளாக் கரண்ட் ஃப்ரூட் இது, இது 350 வருது ப்ரைஸு. இது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய, இதுவுமே இனிப்பு நீர் டயபெட்டிஸ் பேஷனுக்கு ரொம்ப நல்லது. காலையில் இருந்ததும் டீ போட்டு குடிச்சு இதை பழத்தை கட் பண்ணி அப்படியே புளிஞ்சிட்டு அதிலே போட்டு கொதிக்க வச்சு குடித்தோன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இனிப்பும் புளிப்பும் துவர்ப்பும் கலந்தா இருக்கும். ஸ்வீட் லெமனை பற்றி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, ரொம்ப அப்படியே நீங்கள் காயோடவே எடுத்து சாப்பிட்லாம், தோலோட பிக்க தேவையில்லைன்னு. அதுதான் இது நல்லா பழுத்திருக்கு, மற்றதுலாம் காயாக இருக்குது, பழுத்திருக்கு. இது சப்போட்டா, சப்போட்டாலே ஒட்டுறாங்கங்கள். இதெல்லாம் கிரிக்கெட் பால் சப்போட்டா சொல்லுவாங்க, ரெட் சப்போட்டா சொல்லுவாங்க, நிறைய சப்போட்டாஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இது கறி மசாலா பட்டை இலை, சமையல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவைன்னா அந்த இலையை வந்து டக்குன்னு ஸ்டன் எடுத்து போட்டுக்கலாம். அதேமாதிரி ஆல் ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் 200 தான் கொடுத்துட்ருக்கோம். ஏர் பியூரிஃபையர்லே சொல்லியிருந்தீங்கன்னா ஜிஜி பிளான்ட்டு, காற்றை சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டுக்கு உள்ள நல்ல காற்றை கொடுக்குறதுக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்றை தூய்மையான காற்றை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த நாசா ரெக்கனைஸ் பண்ண ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு, ஜிஜி பிளான்ட்டு. இது 250, இது 350. இதுலேயும் பிளாக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இது சேம் தான் பிளாக் கலர். ஆமாம், அதிலே பிளாக் கலரு. செடிகள் மட்டும் நம்ம பூமித்ரா கொடுக்கல, பார்ட்ஸில் வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸு, மட் பார்ட்ஸு, செராமிக் பார்ட்ஸு, ஃபைபர் பார்ட்ஸு, எல்லா விதமான பார்ட்ஸும் இருக்குது. 10 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு 10,000 ரூபா வரைக்கும் பார்ட்ஸ் கலெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது மான்ஸ்டர் கட்லீஃப், டேபிள் டாப்பில் வைக்கிறது எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு பாருங்கள். செஸ்ட்டு 150 கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மணி பிளான் வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி. இது மணி பிளானில் 8 வெரைட்டி இருக்குன்னு சொன்னேன். மணி பிளான்லேயே வந்து இது எல்லாமே பிளாக்கு ஏரியா தான். ஆமாம் ஆமாம், மணி பிளான்ட்ல இத்தனை வெரைட்டி, பிளாக்கு, பிங்க் இருக்குது. ஸோ சிங்கனுமே ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன், எல்லா கலெக்ஷன் எடுத்து வந்திருப்போம். ஒவ்வொரு வெரைட்டிலையுமே 10-10 வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்கோம். இது சைனா டால் சொல்லக்கூடிய புங்க மரம்னு சொன்ன இல்லைங்களா, இண்டோரில் கார்னரில் வச்சுக்கக்கூடிய மரங்கள். அதே மாதிரி ஆர்கிட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம், பாருங்கள் நிறைய மேலே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு 40 கலருக்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிங்கோனையில் ஒரு 10 கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிளத்தியால் 10. இது ஃபேனில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஃபேன்லேயே நம்மகிட்ட 8 வெரைட்டி இருக்குன்னு. பேர் என்னது? ஃபேன், ஃபேன் சொல்லக்கூடிய படர் தாவரம் தான் இது. மலைகளில் வந்து அமேசான் காடுகள் அந்த மாதிரி இடங்களில் வந்து இயல்பாகவே இயற்கையாகவே படர்ந்து வளரக்கூடிய இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். அங்கே காட்டினது 4 ரகம் தனியாக. அது இதுலேயே ஒரு 5 வெரைட்டி இருக்குது. அதில் இதில் இந்த மாதிரி வேணுமா, எவ்வளோ வேணும் காசு? சின்ன கவரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100, 150, 250, 450 வெரைட்டி. அதோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவரால் எவ்வளோ முடிஞ்சதோ அது எல்லாமே கவர் பண்ணார். பட் இங்கே இன்னும் எக்கச்சக்கமான செடிகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடுபடுறான உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.